உணவு பழக்கம் அப்படின்ற ஒரு டாபிக்கை வந்து பார்க்க போறோம். மாவுச்சத்து பொருட்கள் இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. புரதச்சத்துள்ள உணவு வந்து நிறைய எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. நீரிழிவு நோயாளிகளுக்கு வந்து கோதுமையை விட வந்து அரிசியே சிறந்த உணவு. சைவ உணவு வந்து நல்லது, பாதுகாப்பானது அப்படின்னு சொல்றாரு. இயற்கை உணவுகளை நம்ம வந்து நிறைய எடுத்துக்கணும் அப்படின்றது, அதுதான் நம்மளோட உடல் ஆரோக்கியத்துக்கு வந்து நல்லது. புகையூட்டப்பட்ட உணவுகள் இதெல்லாம் வந்து நமக்கு நல்லதில்லை. வணக்கம். சில்வர்ஃபிஷ் வலையில் மூலமாக எல்லாரையும் சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. டாக்டர் பிஎம் ஹெக்டே அவரோட உள்ளங்கையில் உடல்நலம் அந்த புத்தகத்தோட புத்தக சுருக்கம் பார்த்துட்ருக்கோம். கடந்த பகுதியில் வந்து இதயத்தை பற்றி பார்த்தோம். புகைப்பிடிக்கிறதுனால இதயம் வந்து எப்படிலாம் வந்து பாதிப்படையுது, அதுலேருந்தெல்லாம் எப்படி நம்மளை பாதுகாத்துக்கிறது, இந்த மாதிரி பல விஷயங்களை வந்து பார்த்தோம். இந்த பகுதியில் உணவு பழக்கம் அப்படின்ற ஒரு டாப்பிக்கை வந்து பார்க்க போகிறோம். உணவு பழக்கத்தை பற்றி நம்ம என்னெல்லாம் நினச்சிட்ருக்கோம், எதெல்லாம் சரி, எதெல்லாம் செய்யலாம், செய்யக்கூடாது அப்படின்றத வந்து டீட்டெயில்டாக பார்க்கலாம். உணவு அப்படின்றது வந்து நம்ம உயிர் வாழ்கிறதுக்கு மட்டும் தேவையில்லைங்க, நம்மளுடைய மனப்போக்கையே அது மாற்றக்கூடியது அப்படின்னு சொல்கிறாரு. உணவை பற்றி நம்ம வந்து நிறையா கட்டுக்கதைகள் வந்து நம்ம வச்சுருக்கோம், அதையெல்லாம் நம்ம வந்து கரெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ நம்ம மருத்துவர்கள்கிட்ட போனோம் அப்படின்னா டயட் சொல்கிறாங்க இல்லையா, அது ஒவ்வொரு நேரத்துலையும் மாறுபடுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஃபஸ்ட்டு ஒன்று நல்லதுன்றாங்க, அப்புறம் வந்து அது வேண்டான்னு மாற்ற சொல்கிறாங்க, இந்த மாதிரி மாறிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. இதை நம்ம கேட்கும்போது நமக்கு ஷாக்கிங்காக இருக்கும். ஒரு காலத்தில் வந்து நீரிழிவு நோயாளிகளுக்கு வந்து அதிகப்படியான ஸ்வீட் சாப்பிட சொல்லி சொன்னாங்களாம் டாக்டர்ஸ். ஏன் அப்படின்னா யூரின்லேருந்து வெளியேறுற அந்த சர்க்கரையோட அளவை வந்து சமப்படுத்துறதுக்காக இப்படி சொல்லியிருக்காங்க. இதனால் நீரிழிவு நோயாளிகள் கொஞ்சம் பேர் வந்து இறந்து போயிருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாளாக ஆக ரத்தத்தில் சர்க்கரையோட அளவை வந்து குறைக்கிறதுக்காக இனிப்பு பண்டங்கள் அதே மாதிரி வந்து மாவுச்சத்து பொருட்கள் இதையெல்லாம் வந்து அவாய்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அது கூட சேர்த்து புரதச்சத்துள்ள உணவு வந்து நிறையா எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. இதனால் என்ன நடந்துச்சு அப்படின்னா ரத்த குழாய்களில் நிறைய பிரச்சனை ஏற்பட்டு அதனால் ஒரு சில மரணங்கள் வந்து ஏற்பட்டது அப்படின்னு சொல்கிறாரு. இப்படி போயிட்டு இருந்த மருத்துவ அறிவியல் இப்போ தான் ஒரு சரியான புரிதலுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது என்ன அப்படின்னா கார்போஹைட்ரேட், அரிசி, புரதச்சத்து, கொழுப்பு சத்து இதெல்லாம் வந்து சமமாக எடுத்துக்க சொல்லி இப்போ வந்து அட்வைஸ் பண்ணுறாங்க. இப்போ நிறைய வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா யாராவது ஒருத்தவங்களுக்கு வந்து நீரிழிவு நோய் வந்துருச்சு அப்படின்னா முழுவதுமாக வந்து கோதுமைக்கு மாறிடுறாங்க எல்லாரும். சப்பாத்தி அந்த மாதிரி செஞ்சு சாப்பிட ஆரம்பிச்சிடுறாங்க. இது வந்து சரியான்னு கேட்டால் இல்லை அப்படின்றாரு. நிறைய விஷயத்தை வந்து ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது நீரிழிவு நோயாளிகளுக்கு வந்து கோதுமையை விட வந்து அரிசியே சிறந்த உணவு அப்படின்னு சொல்கிறாரு. ஏன் அப்படின்னா மனிதர்களுக்கு தேவையான ஒரு முக்கியமான புரதச்சத்து வந்து அரிசியில் வந்து 55% வந்து இருக்கிறதா சொல்கிறாரு. அந்த புரதம் வந்து கோதுமையில் 5% தான் இருக்கிறதாகவும் சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் கோதுமையை விட அரிசி வந்து நார்ச்சத்து அதிகம் உள்ளது அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ கன்க்ளூஷன் என்ன அப்படின்னா நீரிழிவு நோயாளிகளுக்கு வந்து கோதுமையை விட அரிசி வந்து சிறந்த உணவு அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்தது சைவ உணவு பற்றி சொல்கிறாரு. அதாவது சிக்கன், மட்டன் இந்த மாதிரிலாம் சாப்பிட்றத விட சைவ உணவு வந்து நல்லது, பாதுகாப்பானது அப்படின்னு சொல்கிறாரு. அதே நேரத்தில் அசைவ உணவுகளை வந்து முற்றிலும் மோசமானதுன்னு சொல்லி அவாய்ட் பண்ண தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாரு. என்ன சைவ உணவுகள் சாப்பிடும்போது வந்து நம்ம வந்து மனசு ரொம்ப அமைதியான ஒரு சூழ்நிலை இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. நிறைய கலவையான காய்கறிகள் சேர்த்து நம்ம சாப்பிடும்போது அதில் கிடைக்கிற அந்த நார்ச்சத்து வந்து உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது அப்படின்னு குறிப்பிட்டு சொல்கிறாரு. இப்படி சாப்பிட்றதுனால குடல்லேருந்து அதிக கொழுப்பை எடுத்துக்காமல் பார்த்துக்கும், அதே மாதிரி வந்து மலச்சிக்கல் இல்லாமல் இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாரு. நார்ச்சத்து அதிகம் உள்ள உணவுகளை சாப்பிட்றதன் மூலம் குடல் புற்றுநோயை வந்து தவிர்க்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு அமெரிக்கர்கள் வந்து நிறைய அந்த தவிட்டு உணவை வந்து சாப்பிட்றாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கான ஆராய்ச்சி முடிவுகள் எல்லாம் வந்து இன்னும் வந்து கன்க்ளூஷனுக்கு வரலை. ஸோ அது வந்து இன்னும் முழுமையாக இன்னும் நிரூபிக்கப்படலை அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம உணவில் வந்து பொரித்த உணவுகளை வந்து கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு. உணவுகளை பொரிக்கும் போது என்ன நடக்கும் அப்படின்னா ஆக்சிஜனை உள்வாங்கிக்கிட்டு கொலஸ்ட்ராலை வந்து உற்பத்தி செய்யுமா, இது வந்து நம்மளுடைய இரத்த குழாயோட அந்த சுவர்களுக்கு வந்து ரொம்ப தீங்கு செய்யக்கூடியது அப்படின்னு சொல்கிறாரு. கொழுப்பில் வந்து நல்ல கொழுப்பும் இருக்குது, கெட்ட கொழுப்பும் இருக்குது. ஸோ நம்ம வந்து கொழுப்பு உணவுகளை வந்து சடனாகவும் நம்ம வந்து ஸ்டாப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம வந்து குறைக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி வந்து அதிகப்படியான உணவு சாப்பிட்றத கண்டிப்பாக தவிர்க்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அதீத அந்த உணவு சக்தி கூட நமக்கு வந்து புற்றுநோயை வர வைக்கிறதுக்கு வந்து ஒரு முக்கியமான காரணியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் உப்பு அதிகம் சேர்க்கப்பட்ட உணவு, அதே மாதிரி புகையூட்டப்பட்ட உணவு இதையெல்லாம் வந்து கண்டிப்பாக தவிர்க்கணும். இதெல்லாம் வந்து வயிற்று புற்றுநோயை உண்டாக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் கண்டிப்பாக அவாய்ட் பண்ண வேண்டியது மது பழக்கம். இதெல்லாம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு 3 வகையான உணவு பழக்கத்தை வந்து சொல்கிறாரு. இப்போ நம்ம மனிதர்கள் நம்ம சாப்பிட்ற இதெல்லாம் வச்சு மனிதனோட உணவு பழக்கத்தை வந்து 3 பிரிக்கிறாரு. அதில் முதல் வகை என்ன அப்படின்னா கொல்லும் உணவு முறை. இது என்ன, இதில் எதெல்லாம் வருது அப்படின்னா கொழுப்பு சத்து மிக்க உணவுகள்,
அதே மாதிரி மது, புகை பிடிக்கிறது, இதெல்லாம் வந்து இந்த கேட்டகரிக்குள்ளே வருது. அடுத்தது வந்து கேள்விக்குரிய கொல்லும் உணவு முறை, இது வந்து செகண்ட் கேட்டகரி. இதில் என்னென்ன சொல்கிறாரு அப்படின்னா, அதிகப்படியான கொழுப்பு சேர்க்கப்பட்ட உணவுகள், கார்போஹைட்ரேட், உப்பு, சர்க்கரை மற்றும் புரதம், இதெல்லாம் சொல்கிறாரு. அடுத்து மூணாவது வந்து குணமாக்கும் உணவு முறை, இது என்ன அப்படின்னா, உடல் ஆரோக்கியத்துக்கு தேவைப்படுற நுண் ஊட்டச்சத்துக்கள் நிறையா நிறைந்த பழங்கள் மற்றும் காய்கறி உணவுகள், இந்த மாதிரி இயற்கையாக நமக்கு பக்கத்தில் கிடைக்கிற உணவை வந்து தேவையில்லாமல் அதில் வந்து அலங்காரம் பண்ணி, தேவையில்லாததெல்லாம் சேர்த்து, செயற்கை பொருட்களை எல்லாம் சேர்த்து அப்படியெல்லாம் சாப்பிட்றத விட, இயற்கையாக கிடைக்கிறத அப்படியே நம்ம சாப்பிடும்போது நம்ம வந்து உடல், நம்மளோட உடல் வந்து ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த மாதிரி அலங்காரம் பண்ணுறது, இதெல்லாம் பண்ணால் தான் டேஸ்டியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் நம்மளுடைய மனசு தான், அது வந்து உண்மை கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு. உணவு பழக்கம் அப்படின்ற டாப்பிக்கில் பிஎம் ஹெக்டே என்னெல்லாம் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி நம்ம இன்றைக்கி பார்த்தோம். முக்கியமாக அதோட கன்க்ளூஷன் வந்து இயற்கை உணவுகளை நம்ம வந்து நிறையா எடுத்துக்கணும் அப்படின்றது, அதுதான் நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்துக்கு வந்து நல்லது. பொரித்த உணவுகள், உப்பு, அதிக கொழுப்பு சத்து சேர்ந்த உணவுகள், புகையூட்டப்பட்ட உணவுகள், இதெல்லாம் வந்து நமக்கு நல்லதில்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. ஸோ இந்த உணவு பழக்கத்தை நம்ம ஃபாலோ பண்ணி நம்ம எல்லாரும் வந்து நம்ம ஆரோக்கியமாக இருக்கலாம். இந்த புத்தகத்தோட அடுத்த பகுதி என்ன அப்படின்னா, உடற்பயிற்சியே உன் விலை என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக். அதில் வந்து உடற்பயிற்சியை பற்றி நம்ம என்னெல்லாம் தெரிஞ்சிட்ருக்கோம், என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதெல்லாம் கொஞ்சம் டீட்டெயில்டாக சொல்கிறாரு. ஸோ அந்த பகுதியில் நான் உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன். வாசிப்பை நேசிப்போம், அன்பை சுவாசிப்போம், பிரபஞ்சத்தை அன்பால் நிறைப்போம், அடுத்த தலைமுறைகளை காப்போம்.